ஒரு முறை பள்ளி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, 10th ஸ்டாண்டர்ட் 10th வகுப்பு படிக்கும் பொழுது, ஸ்க்ரூகேஜ் என்ற ஒரு கேள்விக்கு தேர்வு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கும் பொழுது, நான் அதனை பற்றிய ஸ்க்ரூகேஜ் பெப்பமே எனக்கு ஒரு பழக்கம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை பார்ப்பதையும் கேட்பதையும் கற்பனையாக அதை கவனித்து எழுதக்கூடிய பழக்கம். ஆகவே அந்த மாதிரி முறையில் நான் எழுதுவது வழக்கம். அந்த ஸ்க்ரூகேஜ் பற்றிய கேள்விக்கான பதிலையும் எழுதிவிட்டு, அதனுடைய டிராயிங் ஓவியமும் வரைந்து கொடுத்து விட்டேன். அப்பொழுது அந்த கேள்விக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கேள்வி அந்த ஒரு கிளாஸ் பீரியடில் வகுப்ப நேரங்களில் அந்த நடைபெற்றது, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அப்போ அந்த கேள்வி அடுத்த நாள் மிஸ் வந்து திருத்திட்டு கொடுக்கும்போது 10க்கு 1.5 மார்க் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த 1.5 மார்க் போடும்போது கூப்பிட்டுட்டு அப்போ எல்லோரும் முன்னாடியும் அப்போது மேடம் சொன்னாங்க, இந்த 1.5 மார்க் கூட வந்து உன்னுடைய டிராயிங் வந்து அழகாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் வந்து நான் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உன்னுடைய டிராயிங் வந்து அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த நிமிடம் நான் நினைச்சேன், எதிர்காலத்தில் நாம் ஒரு ஓவியத்துறையில் அல்லது ஒரு சினிமா துறையில் கலை துறையில் நாம் பயணிக்க ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினேன். அதன் அடிப்படையிலும் எதிர்காலத்தில் கலை இயக்குநராக எங்களுடைய புதுச்சேரியை சேர்ந்த கலை இயக்குநராக தமிழக திரைப்படத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய கலை இயக்குனர் ரெமியன் அவர்களிடமும் குறுகிய காலம் உதவியாளராக பயணிக்க ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. ஷார்பிட் அப்பண்டிஸாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு சில படங்களிலும் நான் வேலை பார்த்த அமுக அனுபவம் சென்னையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ போன்ற பிரபலமான ஸ்டுடியோக்களிலெல்லாம் அந்த கலை இயக்குனர் அவர்களிடமும் அவர்கள் அமைத்து கொடுக்கும் அந்த செட், ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய செட்டை அமைத்து விடுவார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அனுபவங்களையும் என்னுடைய சாதனையில் நான் எதிர்காலத்தில் நான் அதை பயன்படுத்தி என்னுடைய சாதனை படைக்கும் போது அதை நான் யூட்டிலைஸ் செஞ்சேன். அந்த ஐடியாஸ் அந்த ஸ்கில்ஸ் வந்து நான் சரியான முறையில் யூட்டிலைஸ் செய்த ஒரு வாய்ப்பாக இருந்தது. சினிமா துறையில் நான் வேலை செய்த அனுபவம் பேர் உதவியாக இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.